முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருந்த தமிமுன் அன்சாரி தன் சொந்த கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மனிதநேய மக்கள் கட்சியில் உறுப்பினராக இருந்த தமிமுன் அன்சாரி 2016 கட்சியிலிருந்து வெளியேறினார். பின்னர் மனிதநேய ஜனநாயக கட்சியை தொடங்கினார். அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக தொடர்ந்து வந்தார். கடந்த 2016 நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 2021 அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்ததன் காரணமாக அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிந்துவிட்டார். இந்த நிலையில் தற்போது மனிதநேய ஜனநாயக கட்சியிலிருந்து 6 காலத்திற்கு நீக்கம் செய்யப்படுவதாக அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 32 மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கட்சியில் 6 காலத்திற்கு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் பொதுச் செயலாளருமான தமிமுன் அன்சாரி கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கட்சியில் தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாலும், மாவட்ட நிர்வாகிகளுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாலும், கட்சியின் விதிகளுக்கு எதிராக நடப்பதாலும் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக ஹாரன் ரசீத் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மனிதநேய ஜனநாயக கட்சியை தொடங்கிய தமிமுன் அன்சாரியை அந்த கட்சியின் நிர்வாகிகளே நீக்கம் செய்திருப்பது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த பொதுக்குழுவிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் தமிமுன் அன்சாரி அவர்கள் பொதுக்குழு முழு ஒப்புதலோடு 6 காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகின்றார். என்ன காரணம்? தொடர்ந்து கட்சியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாலும், மாவட்ட நிர்வாகிகளுக்கு மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தி வருவதாலும், கட்சியினுடைய சட்ட விதிகளுக்கு முரணாக நடப்பதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. கட்சியினுடைய முதன்மையான விதி, இந்த கட்சி ஜனநாயக அடிப்படையிலே செயல்பட வேண்டும், இந்த கட்சி கூட்டு தலைமையின் அடிப்படையிலே செயல்பட வேண்டும், இந்த கட்சியை அவர் கார்ப்பரேட் நிறுவனமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து வருகின்றார். இந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தனக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்த அடிப்படையிலே நான் சொல்வதை கேளுங்கள் என்று உத்தரவிடுவதும், எதாச்சாதிகாரம் செய்வதும், சர்வாதிகாரம் செய்வதும் அவருடைய வாடிக்கையாகிவிட்டது. எனவே மாவட்ட நிர்வாகிகள் உள்ள குமுறலோடு இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த மாவட்ட நிர்வாகிகளை வரவழைத்து இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். தற்காலிக நீக்கம் செய்த பிறகு இன்று இந்த பொதுக்குழு ஏகமனதாக சகோதரர் எஸ் ஹாரூன் ரஷீத் எம்காம் அவர்களை பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.